அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன். அடியனுடைய சிவவாக்கியருடைய கவியிலிருந்து யான் பெற்ற சிறு கவியை இங்கே சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு அர்ப்பணம் செய்கின்றேன். அற்புதமான கவிதை, இதை கூற வேண்டுமால் நீங்கள் உணர்ந்து ஓத வேண்டும். தென்னையை வைத்தவன் அறியான் பிரித்திவை அப்புவிட பிரித்திவில் அப்புவை விட தென்னை குறும்பை முற்றிட செய்தது. தேங்காய் வளரும் வளர்ந்து கொண்டே இருக்கும். வளர்ந்த தேங்காயோடு நீர் சுரப்பதும் அறியான் சூட்சும பிராண நீர் சுரக்கும் சூட்சுமமும் அறியான். தேகம் கொண்டு ஒளி தியானம் செய்வான். உள்ளத்துனிலே மௌனம் விளைந்திடுவதும் அறியான். என்ன அன்பு சகோதரர்களே, இந்த பாடலை நீங்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறையாக திரும்ப திரும்ப கேட்கின்ற பொழுது உள்ளொளி உங்களுக்குள் எழுச்சி பெற்று புருவத்தின் மையத்திலே ஒளி தோன்றிய ஒளி பிடரிலேயே நின்று பிரவாகித்து சூரிய சந்திரன் இணையுன்ற காட்சியாய் உன்னுள் அனுபவ நிலை கிட்டிடும். அந்த அனுபவ நிலை தேங்காய்க்குள்ளே நீர் எங்கனம் வந்தது என்று அறிவோர் உண்டோ, அதுபோல உன்னுள் ஞானம் விளைந்ததை அறிவோர் உண்டோ, உண்டு அவரே இறைவன். உணர்ந்தவர் உண்டோ, உண்டு அவரே நீர். ஆக ஒன்றை இன்னொன்றை அறிபவனும் அறிவிக்கின்றவனும் இறைவனே என்பதை உணர்ந்து கொண்டோமே என்றால் உலகம் பேரமைதியும் பேரானந்தமும் வாழ்க்கைக்கு உகந்ததாக மாறிடுமே.